நம்ம பார்க்கக்கூடியது நடப்பு நிகழ்வுகள் பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்கக்கூடியது இன்னுயிர் காப்போம் திட்டம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு ஆகிய திட்டங்கள் துவக்கி வைக்கப்பட்ட நாள் என்னன்னு கேட்கலாம் டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இது எங்கே துவக்கி வச்சாங்க அப்படின்னா மேல் மருவத்தூரில் இருக்கக்கூடிய ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரியில் இதை திறந்து வச்சார் தமிழக முதல்வர் ஓகேங்களா இந்த இன்னுயிர் காப்போம் திட்டத்தின் கீழாவில் பார்த்திங்கன்னா மொத்தம் அறநூற்றி ஒன்பது மருத்துவமனைகள் இணைக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா அதாவது தனியார் மற்றும் அரசு துறை மருத்துவமனைகள்லாம் இணைக்கப்பட்டிருக்கு அவசர கால உதவியாக நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு வரைக்கும் அவங்களுக்கு எந்த கட்டணமும் வாங்காமல் இந்த அறநூற்றி ஒன்பது மருத்துவமனையிலையும் நீங்கள் பார்த்துக்கலாம் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா இது வந்து அப்ளிகபிள் ஆகக்கூடியது இந்த முதல்வருடைய காப்பீட்டுத் திட்டம் வந்து அப்ளிகபிள் ஆகும் அதன் கீழால் அவங்க இது பண்ணிக்கலாம் ஆனால் நாற்பத்தெட்டு மணி நேரத்து வரைக்கும் அவசர சிகிச்சைக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது ஓகேங்களா தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் கவர்மெண்ட் மருத்துவமனையாக இருந்தாலும் அதே போல் இவங்க தமிழர்களை தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை எந்த மாநிலத்தில் சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி வெளிநாட்டை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி இதில் பயன்பட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்காட்ச் ஃபவுண்டேஷன் சார்பில் பொதுப்பணி சேவைகளுக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா தமிழகத்தோட சுகாதார சு இயக்குனர் ராதாகிருஷ்ணன் ஜே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தந்திருக்காங்க கங்கை விரைவு பாதை திட்டம் எங்கே துவக்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம் ஷாஜஹான்பூர் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஷாஜஹான்பூர் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு கிலோமீட்டர் இது வந்து அமைஞ்சால் இதுதான் மிகப்பெரிய விரைவு வழி பாதையாக இருக்கும் இந்தியாவிலேயே இது வந்து ஷாஜஹான்பூரில் அடிக்கல் நாட்டியிருக்கார் பிரதமர் சர்வதேச நடுவர் மற்றும் மத்தியஸ்தர மையம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னா ஹைதராபாத்தில் துவக்கி வச்சுருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அக்னி பி ஏவுகணை அக்னி பி ஏவுகணை ரொம்ப முக்கியமானது ஆயிரம் கிலோமீட்டர் முதல் இரண்டாயிரம் கிலோமீட்டர் இலக்கை வந்து இது வந்து தாக்கி அழிக்கும் ரொம்ப முக்கியமானது வீலர் ஐலாண்டு இப்போ இருக்கக்கூடிய ஏபிஜே அப்துல் கலாம் தீவில் வந்து சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க இந்தியாவில் உள்ள மக்கள் மருந்துகளின் மருந்தகங்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு மக்கள் மருந்தகங்கள் இருக்குது ஓகேங்களா சத்யஜித்ரே நூற்றாண்டு திரைப்படத்தை விழா எங்கே நடைபெற்று வருது அதாவது சித்ரே நூற்றாண்டு திரைப்பட திருவிழா எங்கே நடந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் நடந்துட்டு வருது அது மட்டும் இல்லாமல் நூறு ஏக்கர் பரப்பளவில் திரைப்பட படைப்பிடிப்புக்காக புதுசாக ஒரு இதை வந்து ஏற்படுத்ததா புதுச்சேரி அமைச்சர் சொல்லியிருக்காரு ஓகேங்களா இதுதான் இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க் யூ